ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேங்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போகிற ஹைவே ரோட்டில் வந்து நல்ல ஈல்டு தரக்கூடிய ஒரு கோகனட் ஃபார்ம்லேண்ட் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய இந்த ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்கக்கூடிய இந்த நல்ல ஈல்டு தரக்கூடிய இந்த கோகனட் ஃபார்ம்லேண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னா, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி ஹைவே ரோட்டில் ஒத்தக்கால் மண்டபம் நாச்சிப்பாளையம் போகிற ரோட்டில் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. இந்த கோகனட் ஃபார்ம்லேண்டோட ப்ராஜெக்ட் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ கோகோபே அப்படிங்கிற நேமில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இது 9 ஏக்கர் ப்ராஜெக்ட்டுங்க. இந்த 9 ஏக்கரை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 32 பிளாட்டாக பிரிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 25 சென்ட் அளவில் வந்து பிரிச்சிருக்காங்க. நம்ம அதற்கும் குறைவாக கூட நம்ம வந்து பை பண்ணிக்கலாம். ஒரு சென்ட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 2,49,000 மட்டும்தான் இருக்குதுங்க. ஏன்னா என் ப்ராஜெக்ட் ஒர்க்கு உள்ளே போயிட்டுருக்கு, அதனால் இப்போதைக்கு இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்காங்க. இன்னும் ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குதுங்க. சரி, இந்த ப்ராஜெக்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார்ம் லேண்டுக்குள்ளே நுழையும் போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆர்ச் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ரோடு பார்த்தீங்க அப்படின்னா பேவர் பிளாக் சர்க்கிள் டிசைனில் வந்து ரோடு போட இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அருமையான செம்மண் பூமிங்க. அந்த 9 ஏக்கரை சுற்றிலையுமே நல்ல ஒரு ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் ஃபிக்ஸ் பண்ண இருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ண இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிட்ஸுக்காக கிட்ஸ் பார்க் வந்து ரெடி ஆகிட்டுருக்குதுங்க. பெரியவங்களுக்கும் வந்து பார்க் ரெடி ஆகிட்டுருக்கு. நம்ம விருப்பப்பட்ட செட்டிநாடு ஸ்டைலில் வீடும் கட்டித்தர இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஃபுல் நேச்சுரல் பிளேஸுங்க. சிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க வீக் டேஸில் நம்ம அழகான இயற்கையான சூழலில் வந்து ஒரு நல்ல காற்றோட்டமான சூழலில் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடம் வந்து ரொம்பவே சூட்டபிளாக இருக்குங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு தென்னை மரத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சொட்டு நீர் பாசனமும் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இவங்களே பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டடு கம்யூனிட்டிங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஓவராலாக 9 ஏக்கரை சுற்றிலையுமே வந்து ஸ்டீல் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. மேலும் இந்த கோகனட் ஃபார்ம்லேண்டு பற்றிய விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. இந்த மாதிரி பல வீடியோஸ்க்கு என்னுடைய ஹெல்த்தி ஹாப்பி ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.